1.1 செகண்ட் சம் ஓகேவா எவாலுவேட் கொடுத்துட்டாங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா இதில் எத்தனை ஆர்டர் இருக்குது அதோட ஆர்டர் பார்க்கணும்னு நம்ம பார்க்கலாமா 1, 2, 3 எத்தனை ரோ இருக்குது 3 ரோ இருக்கா எத்தனை காலம் இருக்குன்னு பார்க்கலாமா 1, 2, 3 3 ரோ 3 காலம்ஸ் இருக்குது ஓகே இது கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் எடுத்துக்கணும் 3 ரோ 3 காலம் நான் என்ன சொல்லியிருக்கேன் 3 ஆர் மோர் வேல்யூஸ் 3 இல்லை 3க்கு மேலே அதிகமாக இருந்துச்சுனாலே நம்ம என்ன எடுத்துக்கணும் மைனரும் கோஃபேக்டரும் சேர்த்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா இப்போ நமக்கு 3 வேல்யூஸ் வந்திருக்கு அப்போனா நம்ம அதான் யூஸ் பண்ணணும் இப்போ எவால்வேட் கேட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு டேம் மட்டும் நான் சிம்பிள் கண்டுபிடிச்சிருக்கேன் A11, A12, A13 ஃபஸ்ட்டு டேமுக்கு மட்டும் இப்போ நான் சிம்பிள் எடுத்துக்கிறேன் மற்ற டேமுக்கெலாம் அப்புறம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையில்லை 1+1 அப்படின்னா என்னது 1+1 2வா 2ங்கிறது ஈவன் நம்பர் அதனால ப்ளஸ்ஸு 1+2 அப்படிங்கிறது 3 3ங்கிறது ஆடு நம்பர் மைனஸ் 3+1ங்கிறது 4 அதனால ஈவன் நம்பர் ப்ளஸ் எவால்வேட்டுக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் போதும் ஓகேவா இப்போ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் என்ன ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறேன் 3ங்கிற எலமெண்ட் எடுக்க போகிறேன் 3 தானே இதான் எனக்கு மைனர் வேல்யூ நான் 3 எடுக்கிறேன் 3 எடுக்கும்போது என்ன ஆயிரும் அதோட ரோவை விட்டுடணும் அதோட காலத்தையும் விட்டுடணும் விட்டுட்டு பேலன்ஸ் வேல்யூ என்ன இருக்கும் 3 தானே எடுத்திருக்கேன் 3S 3S செலக்ட் பண்ண உடனே 3 இங்கே போட்டுக்கணும் டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டுக்கணும் அந்த ரோவை விட்டுடணும் அந்த காலத்தை விட்டுடணும் விட்டுட்டா பேலன்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3 முடிஞ்சிருச்சா அடுத்த சிம்பிள் மைனஸ் மைனஸை போட்டுட்டேன் அடுத்த டேம் எடுக்க போகிறது -2 எடுக்க போகிறேன் -2 எடுக்கிறேன் எடுக்கலாமா டிட்டர்மினன்ட் ஓகேவா இப்போ -2 எடுக்கும் போது அதோட ரோவை விட்டுடணும் இப்போ 2 எங்கே இருக்குது அந்த காலத்தை விட்டுடணும் நல்லா கவனிச்சுக்கோ -2 எடுக்கும்போது அந்த ரோவை விட்டுடணும் அதோட காலத்தையும் விட்டுடணும் விட்டுட்டா பேலன்ஸ் வேல்யூ என்ன இருக்குது 2, 1, 1, 3 வந்துருச்சா இப்போ அடுத்த சிம்பிள் ப்ளஸ்ஸு ப்ளஸ் போட்டாச்சா ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் எடுக்க போகிற டேம் வந்து 4 எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் 4 இந்த இருக்கா அந்த ரோவை விடு 4 இருக்க காலத்தை விடு பேலன்ஸ் இருக்க வேலை 2, 0, 1, 2 இந்த இடம் புரியலைன்னா இங்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க 4 இருக்குது 4 ரோவை விட்டுட்டேன் 4 காலத்தையும் விட்டுட்டேன் 2, 0, 1, 2 இருந்துச்சு எடுத்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா இப்போ 3 டிட்டர்மினன்ட் வேல்யூ 2 ரோ 2 காலம் இருந்துச்சுன்னா உனக்கு தான் ஈஸியாச்சு இப்போ ஈஸியாக மல்டிப்பிள் பண்ணுறேன் மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணுறேன் 0 எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 கீழே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் மைனஸ் 1, 2, 2 இப்போ அடுத்து மைனஸ் மைனஸ் என்னவும் ஆகிடும் +2 ஆகிடுச்சு ப்ராக்கெட் மேலேருந்து மல்டிப்ளை பண்ணுறேன் 3, 2, 6 கீழேருந்து பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் மைனஸ் 1, 1, 1 ஆயிடுச்சா கீழேருந்து மல்டிப்ளை பண்ணணும் 1, 1, 1 அடுத்து இந்த +4 போட்டுட்டேன் ப்ராக்கெட் மேலேருந்து மல்டிப்பிள் பண்ணுறேன் 2, 2, 4 மைனஸ் சிம்பிள் கீழேருந்து 6 போடுறதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும் மைனஸ் போட்டுட்டேன் 1×0, 0 மல்டிப்ளை பண்ணியாச்சா இப்போ அடுத்த ஸ்டெப் 3 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் நமக்கு -2 தான் ஏன்னா 0க்கு மதிப்பு கிடையாது அந்த -2 அப்படியே வந்துடும் அடுத்து +2 ப்ராக்கெட் 6ல் 1 போயிடுச்சுன்னா 5 வந்துருச்சா +4 ப்ராக்கெட் 0க்கு மதிப்பில் என்ன இருக்கீங்க 4 தான் இருக்குது ஓகேவா இதை டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஆப்போசிட்டில் போட்டுக்கோமாண்ணா இப்போ என்ன இருக்குது 3, 2, 6 என்ன 6 இருக்குது -6 வந்துருச்சா அடுத்து என்ன இருக்குது சிம்பிள் ப்ளஸ்ஸு 5, 2, 10 வந்துருச்சு அடுத்து இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் 4, 4, 16 4, 4, 16 இப்போ ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணும்போதுக்கு எத்தனை பாசிட்டிவ் டேம் இருக்குது 2 பாசிட்டிவ் டேம் இருக்கா 1 நெகட்டிவ் டேம் -6 ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 26 இப்போ நம்ம ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாமா சப்ராக்ட் பண்ணால் 26ல் 6 போயிடுச்சுன்னா 20 தான் இதோட ஆன்சர் ஓகே புரியுதா மாது நான் தெளிவாக உனக்கு டிக் பண்ணி காமிச்சிருக்கேன் வேல்யூவை கவனித்து பார்த்துக்கங்க இதோட ஆன்சர் இப்போ என்ன கிடச்சிருக்கு எனக்கு 20 கிடச்சிருக்கு